பதினேழு வருஷம் ஐந்து மந்திரி சபைகள் மாறி இருக்குது மத்தியில் ஆனா அஞ்சிலையும் இடம்பெற்றது திமுக ஒரு கட்சியில ரெக்கார்டு பதினேழு ஆண்டுகள் தொடர்ந்து மாநில உரிமைகளுக்காக எதையுமே செய்யலை இந்த காலத்துல யூபிஏ ஆட்சியில் போய் அவங்க போய் சேர்றதுக்கு என்ன கோரிக்கை மெயினா வச்சாங்கன்னா இங்க காவிரி பிரச்சனையை வைக்கல முல்லை பெரியார வைக்கல அவங்க ஒரே கோரிக்கை வச்சது என்னன்னா எங்களுக்கு மந்திரி சபையில இந்தெந்த துறைகள் தரணும் நாலு துறைகள் தான் நாங்கள் அமைச்சரவைக்குள் வருவோம் என்று கோரிக்கை வைத்து அந்த கோரிக்கையை காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொண்ட பிறகுதான் இவங்க யூபிஏ ஆட்சிக்குள்ள போனாங்க இவங்க ஒரு பைசா நமக்கு கடந்த திட்டமிட்டு எந்த மாநிலத்துக்கு கேரளா கூட தமிழ்நாடு தமிழ்நாடு கடுமையாக புறக்கணிக்கப்படும் எடப்பாடி அவர்களும் கொஞ்சம் வீரியமாக எதிர்கட்சி தலைவராக செயல்படும் தானே சார் அவருமே அண்ணாமலை அவர்கள் செயல்பாட்டுக்கு ஈக்குவலா அவரது இல்லாமலை தென் மாவட்டங்கள் அவருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் இருக்க தானே செய்யுது அது இல்லன்னு சொல்ல முடியுமா அவங்களால எப்படி இருக்கு இது எங்க புரூவ் ஆயிருக்குது தென் மாவட்டங்கள் எங்க புரூவ் ஆயிருக்கு கடைசி நிமிஷத்துல எலெக்ஷன் கூட லட்சம் ஓட்டு வாங்கலையா அவரு அவர் ஒரு தேர்தல் ஒரு எம்எல்ஏ சீட்ல வாங்கினது இதை வச்சுக்கிட்டு அங்க கூட்ட நீங்க அதுல பாஜக ஏற்கனவே அங்க பலமான கட்சி அவங்க பிரதமரே அங்க நிறுத்த முடியும் ராமநாதபுரத்துல அதிமுக மூன்றாவது இடத்துக்கு போயிருக்கு அதை யோசிக்கணும்ல மூன்றாவது போயிருக்கு அதோட மோசம் ஏழு இடத்துல டெபாசிட் ஒருவேளை இந்த கட்சியில இருந்திருந்தாங்க இருந்தாங்க அப்படின்னா அவருடைய ஓட்டுகளும் சேர்ந்து வந்திருக்கும் இல்ல குறைஞ்ச ஒரு ரெண்டாவது இடமா அவர் வாக்கு எங்க இருக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது அதிமுக தேர்தல் அல்ல அவங்க பேட்டரி பெர்செப்ஷன் பேட்டரியில இல்ல ஏன்னா மத்தியில யார் ஆட்சி செய்வது பிரதமர் யார் சாய்ஸ் அவங்களுக்கு இல்ல அதனாலதான் அவங்க சீரியஸாவும் ஃபைட் பண்ணல அதை நான் சொல்றேன் கண்டிப்பா பெரிய அளவுக்கு அவங்க எந்த செலவும் செய்யல மிச்சம் பிடிச்சுக்கிட்டாங்க பணத்தை முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது

இது எதை குறிக்கின்றது என்ன திடீர்னு ஒரு இணக்கம் பாசம் அதாவது பாஜக சிறுபான்மையாக தேர்வு செய்யப்பட்ட உடனேயே அவங்க வந்து மற்ற கூட்டணி கட்சிகளை நம்பித்தான் ஆட்சி அமைக்க வேண்டிய நிலை ஏற்பட்ட அந்த கணத்திலிருந்து இந்த கூட்டணி அரசியலில் கணக்குகள் மாறுகிறது அதாவது பாஜகவுக்கு என் நேரமும் மாற்று ஏற்பாடு தேவைப்படுது அவங்களுக்கு நிதிஷ்குமாரையும் சந்தரபாபுவை நம்பி ரொம்ப நாள் ஓட்ட முடியாது அவங்க ஒரே ரெண்டு கட்சிகளை மட்டும் இதில் யார் எந்த நேரத்தில் தாவுவாங்கன்னு சொல்ல முடியுது இந்த மரம் விட்டு மரம் தாவுறவுக்கு ரொம்ப புகழ்பெற்றவர் நிதிஷ்குமார் அவர் எந்த நேரமும் எங்கேயும் போயிடுவார் அவரை எங்க எப்போ எங்கே போனாலும் ஏற்றுக்குருவாங்க ரெண்டு கூட்டணியில் மாறி மாறி ஏற்றுக்கிருவாங்க அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பதினஞ்சு பதினாறு பெர்சன்ட் வாக்கு வங்கியை பீகாரில் வச்சுக்கிட்டு அவர் தொடர்ந்து முதலமைச்சராக இருக்கிறதுல அந்த சாதனையை செஞ்சுருக்கிறார் அதனால் அவர் நம்ப முடியாது சந்திரபாபு நாயுடு பல டிமாண்ட்ஸ் வைக்கிறார் அது இல்லைங்கிறப்ப ஏற்கனவே இவங்களுக்கு எதிராக போனவர் இண்டியிலேருந்து வெளியே போனவர் தான் அவர் இப்போ திரும்பவும் வந்திருக்கிறாரு திரும்பவும் எந்நேரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்க அவங்க ரெண்டு பேரையும் மட்டும் நம்பியே இந்த ஆட்சியை கட்டமைக்க முடியும்னு தொடர முடியும்னு நினைக்க மாட்டாங்க இயற்கையாகவே அவங்க வந்து அதுக்கான மாற்று ஏற்பாடுகளை தேட ஆரம்பித்து விட்டார்கள் நான் நினைக்கிறேன் அந்த மாற்று ஏற்பாடுன்னு வரும்போது மம்தா ஒரு பக்கம் ரெண்டாவது திமுக இந்த ரெண்டு பேரையும் அவங்க குறி வைக்கிறாங்க ஏன்னா இவங்ககிட்ட தான் அந்த வேண்டிய நம்பர்ஸ் இருக்குது ஓகே அவங்களுக்கு தேவையான நம்பர்ஸ் இங்கே இவங்ககிட்ட தான் இருக்குது ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேரையும் அவங்க குறி வைக்கிறாங்க ஸோ இன்னும் பல பேரை வைக்கலாம் ஆனால் குறிப்பாக இந்த ரெண்டு பேரை குறி வைக்கிறாங்க திமுகவுக்கு எப்பயுமே என்னென்னா மத்திய அரசில் பங்கு பெறுவது என்பது அவங்களுடைய தலையாய கடமை முக்கிய கொள்கை அது அதான் முதல் திராவிட மாடல்னாவே என்ன மத்திய அரசில் பங்கு பெற வேண்டும் அதுதான் திராவிட மாடல் அதாவது அண்ணா என்ன சொன்னார் திராவிட நாடு கோரிக்கையை கைவிடும்போது அண்ணா என்ன சொன்னார்னா மத்திய கூட்ட கூட்டாட்சி மாநிலத்திலும் சுயாட்சின்னு சொன்னார் அதை கலைஞர் கருணாநிதி அவர்கள் எப்படி மாற்றி அமைச்சார்னா மத்தியில் கூட்டணி ஆட்சி மாநிலத்தில் தனியாச்சின்னு மாற்றிட்டாரு மாநிலத்தில் எங்கள் கட்சி ஆட்சி மத்திய கூட்டணி ஆச்சு கூட்டாட்சியில் கூட்டணி ஆட்சி பதினேழு வருஷம் ஐந்து மந்திரி சபைகள் மாறி இருக்குது மத்தியில் ஆனால் அஞ்சிலையும் இடம் பெற்றது திமுக ஒரு கட்சி தான் பதினேழு ஆண்டுகள் தொடர்ந்து மாநில உரிமைகளுக்காக எதையுமே செய்கிற இந்த காலத்தில் இந்த காலகட்டத்தில் குஜராத் கலவரத்தை கூட கண்டிக்க மறுத்தாங்க பாஜ்பாய கூட்டணி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பெரிய கருவூலம் வந்து மத்திய அரசு தான் மாநில அரசு சின்ன கருவூலம் இங்கே சில லட்சங்கள்லாம் அங்கே பல கோடிகள் கிடைக்கும் ஓகே ஸோ அவங்க என்ன பண்ணாங்க யூபிஏ ஆட்சியில் போய் அவங்க போய் சேர்றதுக்கு என்ன கோரிக்கையை மெயினாக வச்சாங்கன்னா இங்கே காவிரி பிரச்சனையை வைக்கலை முல்லைப் பெரியாரை வைக்கலை தமிழ்நாட்டினுடைய ஜீவாதாரமான பிரச்சனைகள் இவை இவை குறித்து எந்த கோரிக்கையும் வைக்கலை அவங்க ஒரே கோரிக்கை வைச்சது என்னென்னா எங்களுக்கு மந்திரி சபையில் இந்தெந்த துறைகள் தரணும் நாலு துறைகள் தந்தால் தான் நாங்கள் அமைச்சரவைக்குள் வருவோம் என்று கோரிக்கை வைத்து அந்த கோரிக்கையை காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொண்ட பிறகு தான் இவங்க யூபிஏ ஆட்சிக்குள்ளே போனாங்க மெயின் கோரிக்கை அதுதான் இல்லையா ரெண்டாவது முறை ஆட்சிக்கு வந்தப்போ இவங்க தேவை அப்போதும் தேவைப்பட்டுச்சு அவங்களுக்கு அப்போ என்ன பண்ணாங்க இவங்க சரி திரும்பவும் இந்த இந்த ஆளுக்கு ஆமாம் அதே மந்திரி சபைகளை அதே துறைகளை எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி திரும்பவும் கோரிக்கை வைக்கும்போது மன்மோகன் சிங் என்ன சொன்னார்னா எல்லாேருக்கும் தர்ற ஆனால் டிஆர் பாலுக்கு மட்டும் தர மாட்டேன்றது ஆனால் டிஆர் பாலு ரொம்ப வாயிலேயே பேசிகிட்டு இருக்காரு அவரை சேர்க்கவே மாட்டேன்றார் மந்திரி சபையில் அந்த அது மாதிரி அப்போ என்ன அர்த்தம் அந்த சேது சமுத்திரம் திட்டத்தில் அவங்க மணல் அள்ளினாங்களோ இல்லையோ பணத்தை அள்ளிட்டாங்க அது தெரிஞ்சு போச்சு இல்லை தான் மன்மோகன் சிங் வேணான்னு சொல்லிட்டார் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த நீர்ப்பாசன நீ அமைச்சராக இருந்த டிஆர்பாலுக்கு ம திரும்ப மந்திரி போய் தரமாட்டேன்ட்டார் மன்மோகன் சிங் உறுதியாக இருந்துட்டார் கடைசி வரைக்கும் அப்போ இவங்க எப்பப்போ அதில் இருந்தாங்க என் இருந்தப்போ என்ன செஞ்சாங்க எல்லாத்தையும் ஆதரிச்சாங்கங்க இந்த புதிய பென்ஷன் திட்டம் இவங்க ஆதரித்து தான் வந்துச்சு மத்திய மின்சார மசோதா அந்த மசோதாவில் தான் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் விலையை ஏற்ற வேண்டிய அவசியம் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க இப்போ மத்திய அரசு சொல்லி நாங்கள் ஏற்ற வேண்டி நாங்களாக ஏற்றலைங்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் ஆறு பெர்சன்ட் ஏற்றணும் ஆனால் கொஞ்சம் குறைச்சி குறைச்சி ஏற்றுறாங்க ஆனால் அந்த மசோதாவை நிறைவேற்றியது சட்டமாக நிறைவேற்றிய போது ரெண்டாயிரத்தி அஞ்சில் திமுக ஆதரவோடு தான் நிறைவேற்றினாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் வாஜ்பாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அமைச்சரவையை திமு அதிமுக கழுத்த உடனே அப்போ அவங்க முக்கியமாக காவிரி பிரச்சனை எல்லாம் முன் வச்சாங்க அது கெடு வச்சாங்க இல்லையான்னு ஒன்று வெளியே போனாங்க அவங்க வெளியே போன உடனே மறுநாளே போய் சேர்ந்தது திமுக அதனால வரைக்கும் பா அதிமுக என்ன பண்ணாங்க சொன்னாங்க மதவாத கட்சியோட சாமியார்களோட ஆர்எஸ்எஸோட நீ கூட்டு சேர்ந்துட்டேன்னு சொன்னாங்க இதே திமுக சொன்னதா இல்லையா இன்னைக்கு அதே திமுக அதிமுக வெளியே வந்த மறுநாள் போய் சேர்ந்துட்டாங்க சேர்ந்ததும் இல்லாமல் முரசொலியில் ஒரு கட்டுரை எழுதுகிறார் கலைஞர் அன்னைக்கு என்ன எழுதுகிறார் தெரியுமா ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு வகுப்புவாத கட்சி அல்ல பிரிவினைவாத கட்சி அல்ல இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி அல்ல அமைப்பு அல்ல அது வந்து ஒரு சமூக அமைப்பு சமூகத்தை மேம்படுத்துவதற்கான அமைப்பு சமூக நீதிக்கான அமைப்பு அதை நாம் நம்ம நம்ம தொண்டர்களுக்கெல்லாம் நம்ம புரிய வைக்கணும்னு சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி ரெண்டில் குஜராத் கலவரம் நடக்குது ஒரு வாஜ்பாய் அமைச்சர்கள் இருக்கிறாங்க கண்டிக்கவே மாட்டேங்கிறாங்க உலகம் பூரா கண்டிக்குது ஆனால் இவங்க கண்டிக்கல அப்போ இவங்கள கேட்குறாங்க திமுகிட்ட கலைஞர்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் ஏன் கண்டிக்கலன்னு கேட்குறாங்க அதுதான் கு குஜராத் வந்து தமிழ்நாட்டில் இருக்குன்னு ஏகடியாக பேசினாங்க அன்னைக்கு அதுக்கு பதில் இதுதான் சொன்னார் அப்பையும் கண்டிக்கல ஸோ அவங்க ஆட்சியில் இருப்பதற்காக எதையும் செய்வாங்க ஈழத் தமிழர்கள் படுகொலை நடந்தபோது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அந்த ஆட்சிக்கு முட்டு கொடுத்ததுன்னு இருந்தாங்க இவங்க ஆட்சி அந்த விலகி இருந்தால் அந்த ஆட்சி கவர்ந்து இருக்கும் அப்ப அந்த இந்திய ராணுவம் முழுக்க 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 இல்ல ஹண்ட்ரட் மேல அதுக்கு மேலதான் சுயாட்சியை பத்தி அதிகமாக பேசுவதும் குரல் கொடுப்பதும் அவங்க தானே சார் பேசிருவாங்க குரல் கொடுப்பாங்க எதிர்கட்சியா இருக்கும் போது ஆனா மத்திய ஆளுங்கட்சியா இருந்தப்ப இவங்க என்ன பண்ணாங்க எங்கள் எமர்ஜென்சி காலத்தில் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் மாநில பட்டியலில் இருந்த கல்வியும் சுகாதாரமும் பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது பொதுப்பட்டியல் என்பது யூனியன் பட்டியல் தான் அதில் ரெண்டு பேர் சட்டம் ஏற்றினாலும் மத்திய அரசு இயற்றக்கூடிய சட்டம்தான் செல்லுபடியாகும் அதுதான் சட்டம் கான்ஸ்டிடியூஷன் அப்படி தான் சொல்லுது அதை இவங்க பதினேழு ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாங்களே எமர்ஜென்சிக்கு பின்னாடி அதை திரும்ப மாநிலப்பட்டியல் கொண்டு வரணும்னு ஏதாவது கோரிக்கை வைச்சாங்களா யூபிஆட்சியில் ஃபஸ்ட்டு யூபிஆட்சியில் ஒரு மெஜாரிட்டி இருந்துச்சு இவங்க நினச்சா கொண்டு வந்திருக்கலாம் அந்த கோரிக்கையை வைக்கலையே காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு வந்துச்சுங்க ரெண்டாயிரத்தி ஏழில் அதை வந்து நீங்கள் அந்த தீர்ப்பை அந்த அரசியலில் வெளியிட்டால் தான் கெசட் பண்ணால் தான் அதுக்கு சட்ட பாதுகாப்பு கிடைக்கும் அது நமக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு ஆனால் கெசட் பண்ணுறதுக்கு மத்தியில் காங்கிரஸ் அரசு மறுத்துருச்சு தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே போனாங்க ஏன்னா கர்நாடகாவில் அவங்களுக்கு அதனால் பேக்லாஷ் ஆகும்னு சொல்லிட்டு பயந்து அவங்க அப்படியே தள்ளி போட்டுகிட்டே இருந்தாங்க திமுக அது உடன்பட்டுச்சு இங்கே மாநிலத்தில் அதிமுக திருப்பி திருப்பி அந்த இஷ்யூ ரைஸ் பண்ணுறாங்க ஆனாலும் திமுக அந்த இஸ்யூ ரைஸ் பண்ணலை அமைச்சரவையில் அன்றைக்கி ஏழு பேர் இருந்தாங்க அதுக்கடுத்து இவங்க ஏன் அந்த ஆட்சியிலுக்கும் என்ன வேணாலும் செய்வாங்க நீட் மசோதா கொண்டு வந்தப்போ ஆதரிச்சாங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்சிடென்ட்லி இவங்க அமைச்சர் தான் காந்தி செல்வன் தான் இவங்க எம்பி தான் அன்னைக்கு அந்த சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்தார் அந்த துறை தான் அந்த மசோதாவை தாக்கல் பண்ணது அவர் தான் நீட்டு மசோதாவை தாக்கல் பண்ணதே அவர் தான் அப்போ இவங்க எது வேணாலும் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க ஈழ தமிழர்களை படுகொலை செய்த வரைக்கும் அந்த ஆட்சியர் ஒட்டிக்கிட்டே இருந்தவங்க தான் கடைசியில் வெளியே வரும்போது கூடா நட்பு கேடாய் முடிந்ததுன்னு ஏன் சொன்னார் தெரியுமா ஈழத்தமிழர்கள் படுகொலைக்காக சொல்லலை இந்த மாதிரி மோசமான சட்டங்களுக்கெல்லாம் ஆதரித்ததுனால சொல்லலை காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை கெசட் பண்ணாததுக்காக சொல்லலை எப்போ கெசட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஜெயலலிதா அம்மா உச்சநீதிமன்றத்துக்கு போய் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து நீங்கள் கெசட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி வற்புறுத்தின பிறகு தான் இல்லாட்டி நாங்கள் பண்ணுறோன்னு சொன்னாங்க அப்போ தான் அவங்க ஏழு ஆண்டுகள் தள்ளி போட்டாங்க அதை அதனால் ஆனால் அண்ணாதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தபோது கூட ஆட்சியில் அவங்க பங்கு பெறலை முப்பத்தி ஏழு எம்பிஸ் இருந்தாலும் எனக்கு இத்தனை துறையை கொடுத்து கொடுங்க நாங்கள் உள்ளே வர்றோம் சொல்லி கேட்கலை ஆனால் அன்னைக்கு பாஜகவுக்கும் தேவையில்லை அவங்க தனியாட்சி இருந்தாங்க அந்தளவுக்கு பலம் இருந்துச்சு அவங்களுக்கு இவங்களும் கேட்கலை எங்களுக்கு சேர்த்துக்கோங்கன்னு கலாம் கூட்டணியில் இருந்தாங்க கூட்டணியில் இருந்தப்போ கூட காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தும் அதை அமைப்பதற்கு காலம் தாழ்த்திட்டே இருந்துச்சு பாஜக ஏன்னா அங்கே இம்பெண்டிங் கர்நாடகா எலெக்ஷன் இருந்துச்சு அது நமக்கு பாதிப்பு ஏற்படுத்துன்னு சொல்லி கர்நாடக அதை நீங்கள் அந்த ஆணையத்தை அமைக்கக்கூடாதுன்னு சொல்லி போராடிட்டு இருக்கிறாங்க அமைக்கணும்னு போராடுறது திமுக இங்கே அதிமுக அரசு இறுதியாக இருபத்தி ரெண்டு நாள் நாடாளுமன்றத்தை முடக்க ஓகே கூட்டணியில் இருந்துக்கிட்டே இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க ஒரு பைசா கொடுக்கலங்க நமக்கு இந்த கடந்த பட்ஜெட்டில் ஆமாம் திட்டமிட்டு எந்த மாநிலத்துக்கு இவ்வளவு கொஞ்சம் செய்யலை கேரளா கூட செய்யலை தமிழ்நாடு புறக்கணும் தமிழ்நாடு கடுமையாக புறக்கணிக்கப்பட்டது எந்த நிதியும் தரல இன்றைக்கி அண்ணாமலை நேற்று என்ன பேட்டி கொடுக்குறாரு நீங்கள் வந்து மெட்ரோ திட்டத்துக்கு எங்கிட்ட நிதி கேட்கக்கூடாது நீங்கள் அது வந்து மத்திய அரசனுடைய திட்டமாக நீங்கள் அறிவித்தால் நாங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் நீங்கள் மாநில அரசனுடைய திட்டமாக அறிவிச்சிருக்கீங்க அப்படி நாங்கள் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் நாங்கள் வந்து உங்களுக்கு லோன் கேரண்டி வாங்கி தர்றோம் அதான் எங்களால் செய்ய முடியும் அதை வச்சு நீங்கள் நீங்கள் அந்த திட்டத்தை நிறைவேற்றணும் நான் கர்நாடகாவிலாம் அது வந்து மத்திய அரசு திட்டமாக அறிவிச்சதுனால நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அது உங்களுக்கு நீங்கள் மாநில அரசு திட்டம்னு அறிவித்ததுனால நாங்கள் ஹெல்ப் பண்ணலன்னு இப்போ சொல்கிறார் பொய்ய ஆக்சுவலாக மாநில அரசு திட்டமாக அறிவிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளது அவங்க தான் ஓகே மத்திய அரசு திட்டமாக அவங்க அறிவிக்கிறதுக்கு ஒத்துக்கலை அது சென்ட்ரல் ஃபண்ட் சென்டர் ஃபண்டட் ப்ராஜெக்டாக அதை ஏற்றுக்கிறல அதனால தான் ஸ்டேட் ப்ராஜெக்டாக மாற்றினாங்க செகண்ட் ஃபேஸை அது செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபேஸ் இப்போ நடந்துட்டுருக்குது இதில் வந்து இந்த இப்போ ஃபண்ட்ஸே இல்லை நிற்கிது பதினேழாயிரம் கோடியை மாநில அரசு கொடுத்தாச்சு அதுக்கு மேலே இவங்களால் கொடுக்க முடியலை இப்போ இவங்க என்ன செய்வாங்க அந்த திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முடிக்கணும் முடிக்கிற மாதிரியே தெரியல அதுக்கு ஃபண்ட்ஸை வந்து நீங்கள் லோன் வாங்கி தரேங்கிறாங்க லோன் கேரண்டி தர்றோம் நீங்கள் ஜப்பானில் அந்த எய்டு வாங்கிக்கோங்க அந்த லோனை வந்து நாங்கள் கேரண்டாராக நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும் அவ்வளோதான் செய்ய முடியும்னு சொல்கிறாங்க ஆனால் மற்ற மாநிலங்களுக்கு நேரடியாக கொடுக்குறாங்க அதுக்கு காரணம் என்னமோ அது வந்து சென்ட்ரல் ஃபண்டட் ப்ராஜெக்ட்ஸுங்கிறாங்க ஆனால் இங்கே அந்த மாதிரி ஒத்துக்கிற இவங்க அதை சொல்ல மாட்டேங்கிறாரு அண்ணாமலை இல்லை அறவைக்காட்டு தடவை பாதி பாதி பேசுகிறாங்க முழுமையே இல்லை இப்போ இந்த விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு திமுகவும் பாஜகவும் நெருக்கமாக இருக்கிறாங்கன்னு உங்கள் கண்களுக்கு தெரியுது எதனாலன்னா முதல்ல நான் எனக்கு டவு ஏற்கனவே இருந்துச்சு டவுட் நான் இங்கே பல தடவை சொல்லியிருக்கிறேன் இவங்க ரெண்டு பேர் எங்களுக்குள்ளே தான் போட்டின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க சித்தாந்த ரீதியாக எங்களுக்கு அரசியல் ரீதியாக எங்களுக்கு அண்ணாதிமுக அந்த போட்டியில் இல்லை களத்தில் இல்லைன்னு சொல்லி போட்டியை வந்து இவங்களுக்கு ரெண்டு பேருக்கு இடையில் இருப்பதாக கட்டமைக்கிறாங்க அந்த ஒரு புள்ளியில் அண்ணாதிமுக பின்னுக்கு தள்ளுற புள்ளியில் நான் இப்போ இல்லை தேர்தலுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் ரெண்டு வருஷமாக அண்ணா அண்ணாதிமுக பின்னுக்கு தள்ளுற அந்த புள்ளியில் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்காங்க திமுகவும் பாஜகவும் ஏற்கனவே இணைஞ்சிருக்கிறாங்க என்னென்னா ரெண்டு பேருக்கு ஆதாயம் இருக்குது அண்ணா திமுக மூணாயிரத்துக்கு தள்ளனா ரெண்டாயிரத்துல வந்து பாஜக உட்காரலான்னு கணக்கு போடுறாங்க இல்லாட்டி தங்களுக்கு ஸ்பேஸ் இல்லைன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பக்கம் திமுக என்ன நினைக்கிதுன்னா திமுக கொஞ்சம் வாக்குகளும் பாஜக உங்க வாக்குகளும் என் எதிர்ப்பு வாக்குகள் பிரிஞ்சு போனா நமக்கு எதிரியே இல்லை நூறு ஆண்டுகளுக்கு நம்மளா ஆட்சி செஞ்சுட்டு அந்த எடப்பாடி அவர்களும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வீரியமாக எதிர்கட்சி தலைவராக செயல்பட தானே சார் இப்போ அவருமே பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் செயல்பாட்டுக்கு ஈக்குவலா அவரது இல்லை அண்ணாமலை நான் பெரிய போராட்டம் கள்ளக்குறிச்சிக்கு யார் போராட்டம் நடத்துனது

இதில் மீடியாவில் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சா அது என்ன அவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க எதாவது ஒன்று மேலே நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுத்தீங்களா இது வரைக்கும் அப்படி இல்லை அதிமுக அரசு திமுக அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மேலே போட்ட வழக்குகள் தான் இன்றைக்கி திரும்ப ரிவிஷனுக்கு வந்திருக்குது விசாரணையில் வந்திருக்கு பதினோரு அமைச்சர்களோட தலை மேலே கத்தி தொங்குது இதையெல்லாம் பண்ணது பாஜக இல்லை அதிமுக தான் கள்ளக்குறிச்சி போராட்டத்தில் தீவிரமாக இறங்கி இப்போ போராடினது யார் அதிமுக நடத்துற போராட்டத்தை இங்கே மட்டும் நடத்தல எல்லா க ஊர்களையும் நடத்துனாங்க அதனுடைய விளைவாக அங்கே பாஜக திமுக அரசு கொஞ்சம் ஆடி போயிடுச்சு இல்லை பாஜக நடத்தின போராட்டத்தில் என்ன இருக்குது எஃபெக்டே எதுக்கு எடுத்தாலுங்க எது விஷயத்துலையும் காவிரி பிரச்சனையாகட்டும் களத்தில் இறங்குறது அதிமுக திமுக சட்டமன்றத்தில் எதிர்த்து போராடுறது அதிமுக வெளிநடப்பு செய்கிறது அதிமுக கள்ளக்குறிச்சி விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க பெருசாக

வாபஸ் வாங்கினாங்க கேண்டிடேட்டு நிற்கலை அப்போ ஜெ அம்மாவுக்கு தொண்ணூறு சதவீதம் வாக்குகள் பதிவாச்சு யார் வாக்குகள் திமுக வாக்குகளும் சேர்ந்து தான் பதிவாச்சு எழுத்து நின்னவருக்கு பன்னெண்டு வருஷம் கூட உள்ள திமுக கூட்டணியில் நின்னவருக்கு திமுகவினுடைய எதிர்ப்பு அலையானது அதிமுகவில் குறைந்து கொண்டே வருகிறது ஏன்னா கட்சிக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய உட்கட்சி பூசல் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கு அதனால வந்து கட்சி பிரச்சனையுமே சரி பண்ண முடியல அதனால தான் வந்துட்டு உள்கட்சி பேச முடியல உள்கட்சிக்குள்ள யாரும் மாட்டாங்க தெரியுமா ஓபிஎஸ் வரமாட்டாரு தினகரன் வரமாட்டாரு சசிகலா வரமாட்டாங்க இவங்கள கட்சிக்கு வெளியே வெளியேற்றப்பட்டவர்

ஓபிஎஸ் வந்து வெளியே போயிட்டாரு இப்ப அவருக்கு ஓபிஎஸ் என்ற ஒரு தனி நபர் தென் மாவட்டங்கள் அவருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் இருக்க தானே செய்யுது அது இல்லன்னு சொல்ல முடியுமா அவங்களால எப்படி இருக்கு இது எங்க புரூவ் தென் மாவட்டங்கள் எங்க புரூவ் ஆயிருக்கு அவருக்கு கடைசி நிமிஷத்துல எலெக்ஷன் என்ன கூட லட்சம் ஓட்டு வாங்களே அவரு அவர் ஒரு தேர்தல் ஒரு எம்எல்ஏ சீட்ல வாங்குன இத வச்சிக்கிட்டு அங்க கூட்டணிங்க அதுல பாஜக ஏற்கனவே அங்க பலமான கட்சி அவங்க முத பிரதமரே அங்க நிறுத்த முடியும் ராமநாதபுரத்துல அதிமுக மூன்றாவது இடத்துக்கு போயிருக்கு அதை யோசிக்கணும் போயிருக்கு அதை விட மோசம் ஏழு இடத்துல டெபாசிட் ஒருவேளை ஓ பி எஸ் அவர்கள் இந்த கட்சியில இருந்திருந்தாங்க அப்படின்னா அவருடைய ஓட்டுகளும் சேர்ந்து வந்திருக்கும் இல்ல குறைஞ்ச ஒரு ரெண்டாவது இடமா அவர் வாக்குகள் எங்க இருக்கு அதுதான கேள்வி அவர் வாக்குகள் எங்க இருக்கு இந்த தேர்தல்ல அதிமுக கிட்டத்தட்ட தனியா நினைச்சுங்க கூட்டணி பலம் இல்லாமலே இருபத்தோரு பர்சன்ட் வாங்கினது சாதாரண விஷயம் கிடையாது தனித்து நின்று திமுகவில் இருபத்தாறு பர்சன்ட் வாங்க முடியாது உன் சொல்கிறேன் கூட்டணியோடு சேர்ந்து அவங்க இருபத்தாறு பெர்சன்ட் வாங்கியிருக்காங்க தனித்து நின்று என்ன வாங்கியிருப்பாங்க இவ்வளவு பிற்பி அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது அதிமுகக்கான தேர்தல் அல்ல அவங்க பேட்டரி பெர்செப்ஷன் பேட்டரியில் இல்லை ஏன்னா மத்தியில் யார் ஆட்சி செய்வது பிரதமர் யாருன்ற சாய்ஸ் அவங்களுக்கு இல்லை ரெண்டு கூட்டணிகள் அதுக்கான போராட்டத்தில் கலந்து களமிறங்கி இது தமிழ்நாட்டில் என்றைக்குமே இல்லாத நில நிகழ்ச்சி மத்திய கட்சியோட கூட்டு சேருவாங்க அகில இந்திய கட்சியோடு அவ்வளோதான் ஆனால் ரெண்டு கூட்டணிகள் உருவாகி அகில இந்திய அளவில் அதனுடைய பரிமாணம் தமிழகத்திலும் அது வெளிப்பட்ட நேரத்தில் கடுமையான போட்டி இங்கே நடந்துக்கிற நேரத்தில் அர்பன் அண்ட் செமி அர்பன் மிடில் கிளாஸ் கொஞ்சம் அந்த பக்கமாக போனாங்க அதாவது யார் பிரதமருங்கிறதுக்கான அந்த மத்தியில் யார் ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்கான அந்த முனைப்பில் இறங்கினாங்க அப்போ அவங்க அதிமுகவை நெக்லெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதிமுக களத்தில் இல்லை அதுதான் உண்மை அதிமுகவுக்கே தெரிஞ்சுருக்குது அதனால தான் அவங்க சீரியஸாகவும் ஃபைட் பண்ணலை அதை நான் சொல்கிறேன் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு அவங்க எந்த செலவும் செய்யலை என்ன மிச்சம் பிடிச்சிக்கிட்டாங்க பணத்தை அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் செலவு செய்கிறதுக்காக நாடாளுமன்ற தேர்தலில் செலவு செய்யாமல் மிச்சம் பிடிச்சிக்கிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் உண்மையை தான் சீரியஸ் கண்டென்டா அவங்க எங்கேயுமே இல்லை அதனால் என்னாச்சுன்னா மற்ற கட்சிகள் பணத்தை பெரிய அளவுக்கு இறக்குறாங்க இவங்க அங்கே பேசாமல் பார்த்துட்டு இருக்கிறாங்க இறக்கி அவங்க வந்து அந்த வாக்குகளை ஒரு பக்கம் வாங்குறாங்க இன்னொரு பக்கம் பெர்செப்ஷன் ரீதியாகவும் அவங்களுக்கு ஆதரவாக இருக்குது நிலமை எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார் நன்றி நன்றிம்மா